நடிகர் நம் சிவாஜி கணேசன் அவர்களோட சிலையை மெரினாவோட ஒரு இடத்துல வைக்கிறோம். தான் தமிழர்களோட குரல், அந்த குரலை நாங்க வந்து தமிழ் திரைப்படத்துறை சார்பாக பிரதிபலிக்கிறோம். அதன் சார்பாக ஒரு வேண்டுகோள் கடிதத்தை தமிழக முதல்வருக்கு அனுப்புவோம். அந்த அறிக்கையை உங்களுக்கு வாசிக்கும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், தமிழக அரசு தமிழ் செயலகம், புனித ஜார்ஜ் கோட்டை. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழனாக பிறந்து தமிழர்களாகிய நாம் பெற்ற பேர். இந்திய சினிமாவை முதன் முதலில் உலகத்தரத்துக்கு எடுத்துச் சென்ற நடிகர் இயக்குனர் ராஜ்கபூர் சிவாஜியின் முகலட்சணம் நடிப்பு கலைக்காக வடிவமைக்கப்பட்டது என்றார். இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் சிவாஜியின் பாதம் தொட்டு ஆசீர்வாதம் பெற்றார். நடிப்பில் ஆளுநர் திலீப் குமார் நடிப்பில் சிவாஜிக்கு நிகர் கலையுலகில் எவரும் இல்லை என்று பாராட்டினார். அமெரிக்காவின் முன்னணி நடிகர் மார்லன் பிராண்டோ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பிற்கு இலக்கணம் படைத்தவர் என்று புகழாரம் சூட்டினார். நடிப்பு கலைக்கு உலகின் எந்த பகுதியில் களம் அமைத்தாலும் அந்த களத்தில் தன் நடிப்பு திறனால் பெரும் வெற்றி கண்டவர் நமது நடிகர் திலகம் அவர்கள். இப்படி கோடான கோடி தமிழர்களுக்கு தன் நடிப்பு திறமையால் பெருமையை தெரிவித்திருந்தவரை அடையாளம் கொண்டு அரங்கேற்றியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பகுத்தறிவு தந்தை பெரியாரின் பாசையில் உருவான பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் திரைப்படங்களில் அரசியலை புகுத்தி 1967 தமிழ்நாட்டின் ஆட்சியை புரட்டி போட்டவர். அவர் அந்த பெயர் கைப்பற்றிய அரியணை வேறு எவரையும் சிக்காமல் இன்றுவரும் ஆர்வமும் தலைவர் கொண்டிருக்கிறார். தமிழர்களுக்கும் தமிழர்களும் தமிழும் ஆட்சியில் ஏறி அமர தமிழ் திரைப்படமும் தமிழ் முன்னணி நிலைகளும் பெருமளவில் தங்கள் உழைப்பை பங்களிப்பாக கொடுத்திருக்கிறோம் என்பதை நம்மை விட அண்ணாவின் தமிழருக்கு தேர்தலில் வாக்களித்து ஆட்சியில் அமர்த்தும் நம் தமிழ் மக்கள் நன்கு அறிவார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் திரைப்படங்களில் பேசிய தமிழ் உலக மக்களிடம் தமிழ் மொழியின் வளமையை எடுத்துச் சென்றது. தமிழர் வாழ்வியல் கருத்துக்களையும் தமிழர் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் எடுத்துக் காட்டியது. உரைநடை தமிழின் நவரச உணர்வுகளையும் பேசும் செந்தமிழின் இனிமையையும் மக்களின் செவிகளில் தேனாக ஊற்றியவர் திரு சிவாஜி கணேசன். தாய் தமிழின் அன்னையின் மூத்த மகனான அவர் மலையவரே சாதனை புரிந்தவராக ஊடகங்களே நம் தாய் தமிழுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் வங்க கடற்கரை உலகம் தமிழ் தேர்தல் அவரது சிலையை தழுவியோடி அவரை பாராட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது தமிழ் படைப்பாளர்களாக எங்கள் ஆவணம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் ஆவணம் கூட. எனவே நடிகர் திலகம் அவர்கள் நல்லுறவுச்சதே மெரினா கடற்கரை சாலையிலே நல்லதொரு இடத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் நிறுவிட வேண்டும் என்று அன்புடன் எங்கள் கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இதையே உலகத்தமிழர் கோரிக்கையை கருதி நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று கரம்பூக்கி வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். இது வந்து தமிழ் திரைப்படத்துறையின் சார்பாக தமிழக முதல்வர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட சபையின் கடிதம் எடுத்துக்கோம். இதுதான் இந்த பிரஸ் மீட்டோட முக்கிய சாராம்சம்.